வேகமாக நாங்கள் கொஞ்சம் ப்ரொஜெக்டர் இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அன்புக்கு பெரியவர்களே, இப்போ நம்ம வேகமாக வர்றேன். அப்படி என்றால் படிக்கிறது ஏன் என்று கேட்குறீங்கடா? பகுத்தறிவை வளர்க்க. பகுத்தறிவை ஏன் வளர்க்கணும்? ஒன்றுக்கு இல்லை, நாம் எடுக்கிற மூச்சில் ஒரு சின்ன மாற்றம், மூச்சை வேகமாக்க தான் படிக்கணும். அதை நான் நிரூபிக்கிறேன். அப்படியா நீங்கள் கேட்பீங்க, மூச்சை எப்படி வேகமாக்குறது? அந்த மூச்சை மெல்ல மெல்ல கூட்டணும். இதனால் டோட்டல் லைஃப் மாறுது, நோய்கள் இல்லாமல் போகுது, ஒரு அளவு குறையுது. எங்களை மாதிரி தைரியமானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மூச்சுக்காக வேண்டி தான் படிக்கிறோம், மூச்சு எடுப்பதுக்கு அதான் படிப்பு. அதை நான் நிரூபிக்கிறேன். அதை விட வேகமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். என் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, இலங்கையுடைய சுனாமிக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்தை கவர்மெண்ட் சொல்கிறாங்க 7%. அது சுத்த போய் எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி 8% இருந்தால், இப்பொழுது சுனாமிக்கு பிறகு 1% குறைச்சி 7%. இலங்கையில் ஒரு யுத்தம் நடக்குது, எத்தனையோ ஆண்கள் குறைந்து கொண்டு போறாள் எத்தனையோ மதங்களில். அப்படின்னால் முஸ்லீம்கள் கூடணும் என்றாலும் முஸ்லீம்களை குறைத்து சொன்னார்கள், பரவாயில்லை 7%. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லா ஜெயில்களையும் கணக்கெடுத்து பாக்குறாங்க, 100 பேர் இருந்தா 7 பேர் தான் முஸ்லீம், 93 பேர் காஃபிர். ஜெயிலுக்கு போனீங்கடா, 100 பேர் இருந்தா 14 பேர், டபுள் 14% என்ன முஸ்லீம்கள் ஜெயில இருக்கிறாங்க. பல்கலைக்கழக வீதாசாரம் இலங்கை அரசாங்கம் சொல்லுது எவ்வளவு தெரியுமா, 1.5%, 1.5% பல்கலைக்கழக வீதாசாரம். அப்படின்னா 200 பேர் இருந்தா 3 பேர் எங்கால்கள், 197 பேர் மற்றவர்கள். இதுதான் பல்கலைக்கழக வீதாசாரம். அப்படி என்றால் இந்த அவுட்லைன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதை மாற்றி அமைக்க வேண்டும். நான் இதை 3 டாபிக்ல பேசுவேன். Why, how, now. முதல்ல ஏன் இந்த நிகழ்ச்சி, ரெண்டாவது எப்படி நாங்க மாறுறது, how, கடைசியாக போற நேரம் now, இப்பொழுது எங்களுக்கு மாற்றம் இருக்கிறதா என்று உணரணும், அப்படியே போகணும். அந்த மாற்றத்தை எங்க தெரியுமா ஒரு பார்க்க போறேன், எங்கேயுமே இல்லை. சிம்பிளாக சொல்றேன், யாரும் உங்களுக்கு தடை போடல, இந்த தடை உங்களுக்குள்ள நீங்க போட்டது. மென்டல் பிளாக், மானசீக தடை. இந்த மென்டல் பிளாக்கை நீங்க நீக்கணும், உங்களுக்கு மென்டல் கிரிப் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். என்ன நிறைய பேர் சொல்றாங்க, நான் ட்ரை பண்றேன், நான் ரிசல்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்றேன், இவ்வளவு படிச்சால என்னால முடியாது, என்னால முடியாது, அண்டர்லைன், என்னால முடியாதா, அவரால் முடியாது, என்னால தடை எனக்குள்ள. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னதான் சுபோக்கு எலும்பு நினைச்சாலும் எலும்பவே ஏறாம இருக்குது. அப்படியா, எலும்பவே முடியாமல் இருக்குது யாருக்கு, உங்களுக்கு. தடை உங்களுக்குள்ள, தடையை மாற்ற வேண்டியவங்க நீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நான் பாடசாலைக்கு போய் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சாலும் கவலையாகவே இருக்கிறேனே. நிறைய மனைவிமார்கள் சொல்லுவாங்க, என் கணவனோட எப்பொழுதும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், அவரை கண்டாலே எனக்கு கோபம் வருவது. தடை உங்களுக்குள்ள. அப்படி என்றால் இதை நீக்க வேண்டியது நீங்க. இதுக்கு சொல்றது உங்களுக்குள் நீங்கள் போட்ட தடை, மென்டல் பிளாக், மானசீக தடை. இந்த தடையை அகற்றினீங்கடா உங்க லட்சியத்துக்கு எளிதாக போகலாம், லட்சியத்தை வேகமாக அடையலாம். இந்த தடையை மட்டும்தான் நீங்க நீக்கணும். அப்படி என்று சொன்னால் இந்த தடையை எப்படி நீக்கிறது, அதுதான் இன்றைக்கு டோட்டல் நிகழ்வு. இன்றைக்கு எல்லா நிகழ்வும் கொஞ்சம் ப்ரொஜெக்டர் இல்லை, ஸ்க்ரீனில் விளங்காது, நான் வாயால் சொல்கிறேன், அட்ஜஸ்ட் ஆகி போகும். என்ன செய்ய, நிலைமைக்கேற்ப மாற வேண்டும். அதுதான் சமயோகித அறிவு. நாம் அனைவரும் மாறுவோம், அது இல்லைன்னு கவலைப்பட்டா ஒன்றுமே நடக்காது. சரி, அப்படின்னா பாருங்க, முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் பிரெயின், மூளைண்டா என்ன? எங்களுக்குள்ள எல்லோருக்கும் மூளை இருக்கு, மூளை இருக்கின்றோம், மூளையை கூர்மையாக்கணும் என்றோம். மூளை என்றால் முதல்ல என்ன நீங்க புரியணும். மனம் என்றால் என்ன? மனசுக்கும் மூளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு சீடி எடுக்கிறீங்க, இந்த சீடியை நீங்க தொட்டு பாக்குறீங்க. இப்ப சீடிக்குள்ள இருக்கக்கூடிய பயான் உங்களுக்கு கேட்குமா? சீடிக்குள்ள இருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு கேட்குமா? விளங்காது. ஏன் நீங்க சீடியை தொடுறீங்க? இப்ப சீடியை தான் நீங்க தொடுறீங்க. சீடிக்குள்ள இருக்கக்கூடியது வேண்டும் என்றால் அதை பிளே பண்ணி போட்டா அது போகும். தொட்டு பார்த்து, தொட்டு பார்த்து உணர முடியுமான பரப்பொருள் மூளை என்று சொல்லுவோம். தொட்டு பார்த்து உணர முடியாத பதிவுகளுக்கு மனசென்றோம். இந்த மூளையில இருந்து ஒரு வகையான பிளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, பிளே ஆகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் மனசு. இந்த உலகத்துல ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப அடிப்படையா நீங்க புரியணும். ரெண்டு விஷயம் இந்த மனிதர்கள் யாருமே காணல. ஒன்று உயிரை யாரும் கண்டில்லை, ரெண்டாவது மனசை யாரும் கண்டில்லை. மனநோய் என்று போனா அதனால தான் எந்த டாக்டருக்கும் கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, நார்மல் தானே, ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா வரும். ஏன், இந்த பிசிக்கல் பாடியில ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் காட்டும்.
யாரும் காணாது இந்த மனசு, அதுக்குள்ள என்ன வருத்தம் என்று யாருக்கும் சொல்ல இல்லாது. அவரா சொன்னாலே தவிர எனக்கு இப்படி இருக்குது, கஷ்டமா இருக்குது, டீ குடிக்கல, மண்டை குத்து வருது 4 மணிக்கு, எங்கேயோ போய் தலையை போய் ஈச்சி எடுத்து பார்த்து ஒரு மண்டை குத்தி இல்லையே, தலையில ஒண்ணுமே இல்லையே, அது டீ குடிக்காட்டி வர்றது. அப்படி என்ன அதுக்கு போய் மருந்தா எடுக்கிறது? ஒருவர் வர்றாரு, அவருக்கு அதிபயங்கரமான சம்பவத்தை சொல்றோம், திடீர்னு மயக்கம் விட்டு விழுறாரு. இது என்ன நோய் என்ன பார்க்க போறீங்க? மயக்கம் என்று நீங்க சர்வசாதாரணமா சொல்றீங்களா இல்லையா? உங்களோட மனசு சுவிட்ச் ஆஃப், மூளை சுவிட்ச் ஆஃப் ஆகி ரிப்பீட் ஷட் டவுன் ஆகி ரீஸ்டார்ட் ஆக பாக்குது. அப்படி என்றால் நீங்கள் நடந்தால், நீங்கள் பேசினால், நீங்கள் பார்த்தால் அத்தனையும் உங்க கண்ணோ கையோ மூக்கோ வாயோ செய்யல, எல்லாம் செய்யறது உங்க மூளை. ஏன் நீங்க பாக்குறீங்க? மூளை தூங்கிட்டா பார்க்கலாமா? கண்ணை துறக்க பார்ப்பீங்க, புத்தகத்தை எடுத்தது மட்டும்தான் கண் தூக்கத்தில் பிடிக்கும், துறப்பீங்க கஷ்டம். நிறைய ஜும்மாக்களை பார்க்கலாம், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி ஆகணும். ஜும்மாக்கு நிறைய பேர் இப்படி என்ன பப்பரையா கை பண்ணி பார்க்கறது, அவருக்கு ஹசரத் விளங்காது. ஜும்மாக்கு போன உடனே கடகடைன்னு ஒரு தூக்கம் வரும், பேசாம படுப்பாரு, பஃபலுக்கு அடியில் உட்கார்ந்து நிம்மதியான தூக்கம். ஏன் அந்த அளவுக்கு கண்ணை அவர் நினைத்தாலும் துறக்க முடியாது? அப்படி என்ன என்ன காரணம்? இந்த மூளை தூங்க நினைச்சா கண்ணால திறந்திருக்க முடியாது. நீங்களே உங்க கை கால் எல்லாமே இருக்கும் இந்த நேரத்துல, கையும் காலும் காலும் எல்லாம் இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு யாராவது தப்ப ஏசிடுறாங்க, உங்களுக்கு மேலு கடிச்சா கூட இது உடம்புக்கு தான் வருத்தம், மனசுக்கு அடிச்சு பாருங்க. உளவியலாளர்கள் அப்படித்தான் ஒருத்தர் வந்திருப்பாரு, நிறைய பேர் ட்ரை பண்ணி அடிக்க பாக்குறது தலைக்கு காலுக்கு கைக்கு. உளவியலாளர்கள் ரெண்டு சிரிப்பில் விளையாடி அடிச்சா காலங்காலமா முடிச்சு. ஏன் ஒருவருக்கு மனசுக்கு அடிச்சு பாருங்க பாப்போம், இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க, கையாலே அடிச்சாங்க, கம்பாலையா போட்டு தலை உடைச்சாங்க, தலை உடைச்சா கூட ரத்தம் வந்திருக்கும், அந்த காயம் மறந்துடும். மனசுக்கு அடிச்சு பாருங்க, மனசு கிள்ளி பாருங்க, அந்த வருத்தம் தாங்க முடியாது. அப்படி என்றால் இந்த டோட்டல் எல்லா விஷயங்களும் மனதோடு ஒட்டி போகுது. இந்த மூளை நீங்க பாருங்க, ஒரு நல்ல கை திடகாத்திரம் அறிக்கிறார், உங்க உமா மௌத்து என்று சொன்ன உடனே மயங்கி விழுகிறார். இப்ப இந்த கையால செய்ய முடியுமா? இந்த காலால நடக்க முடியுமா? இந்த நாவால சுவைக்க முடியுமா? இந்த கண்ணால பார்க்க முடியுமா? அப்படி என்றா எல்லா நேரத்திலும் ஹெல்த்தியா இருக்க வேண்டியது மூளை. இந்த மூளையில ஹெல்த்தியா சரியா மூளை ஹெல்த்தியா இருக்கணும்டா, அது அவ்வளவும் தங்கியிருக்கிறது மூச்சு ரத்தம், அவ்வளவுதான். இது அத்தனை விடயங்களும் இந்த ரெண்டுக்கு தான், அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் முதலாவது விஷயம் என்னன்னு தெரியுமா? மூளை என்பது அதுதான் சரியா மெயின் சுவிட்ச் மாதிரி. இந்த எல்லா ஃபேனும் ஆன் பண்ணிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க பார்ப்போம், எல்லாமே அவுட் ஆஃப் போயிடும். மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணினா இந்த ஒவ்வொரு ஃபேனும் ஒர்க் பண்ணும். அப்படி என்றா மூளை ஆன் பண்ணினா தான் கை ஒர்க் பண்ணும், மூளை ஆன் பண்ணா தான் கால் ஒர்க் பண்ணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? புது மாப்பிள்ள இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு போய் சாப்பிட கொடுத்து பாருங்க பாப்பா என்ன பண்ணுவார். அவருக்கு ஏதாவது வேலை சொல்லி பாருங்க, மனைவி சொல்லுவார் 5 சல்வார், 50 பெட்டிஸ், 10 கிலோ பருப்பு, 10 முட்டை சொன்னால் அவ்வளவும் கொண்டு வருவார். அதே நபர் ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 3 விஷயத்த சொன்னா ரெண்ட விட்டுட்டு ஒண்ட கூடாருவார். என்ன அவருக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. அவரு அவர் சரியான அவருடைய மூளை ஹெல்த்தியா இருக்கிற நேரம், அந்த மெயின் சுவிட்ச் ஒன்னா இருக்கிற நேரம், அவருடைய கையை பலத்தை பாருங்க, காலின் பலத்தை பாருங்க, அவர் கொஞ்சம் தான் சாப்பிடுவார். மாமா சொல்லுவாமா, அடுத்த நாளைக்கு எல்லாம் மற்ற நாளைக்கு எல்லாம் அடுத்த ஒரு கோழி எடுத்து சாப்பிட்டுருப்பார். இன்னைக்கு மாப்பிள்ள உங்க கோழிதான், இல்ல மாப்பிள்ள தின்னுங்க வேண்டாம் மாமா, இல்ல மாப்பிள்ள வேண்டாம் மாமா. மாமாக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே பிரச்சனை, அவர் சாப்பிடவே மாட்டார். ஆனால் ஒண்ணு சொல்லி பாருங்க, அவரை மாதிரி திடகாத்திரமா யாரையும் பார்க்க மாட்டீங்க, அந்த அளவு திடகாத்திரமா இருப்பார். என்ன காரணம்? ஏனப்படி ஏனப்படி ஆனது? அவர் இப்ப சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அதை நான் பிறகு சொல்றேன். நோன்பு பிடிச்சிட்டு உங்களுக்கு பசி வருதா? நீங்க இன்னுமே நோன்பு சரியா புரியல, பசி வரலையா? ஓகே, ஒரு அளவு வந்துட்டீங்க. ஏண்டா பசி வராமைக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, அது ஒண்ணும் இல்லை, மூச்சை சரியா எடுத்தீங்கன்னா பசி வராது. ஏண்டா உங்களுக்கே தெரியும், 2 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல், 2 நாளைக்கு தண்ணி இல்லாமல் இருப்பீங்க, மூச்சு எடுக்காம ஒரு நாள் இருப்பீங்களா? மூச்சு என்பது எங்க உடம்புக்கு சரியான சாப்பாடு, அதுதான் அதான் சரியான சாப்பாடு. காலையில் போவாங்க, ஒரு 7 அழுதுட்டு இப்போ கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு பனிசை வாங்கி கொடுத்தா வளமே, அவர் 2 பனி சாப்பிட்டா இன்றைக்கு அவருக்கு 1 பனிசு சாப்பிட முடியாது, வயிறு நிரம்பிடும். ஏன்? அதுதான் சாப்பிட நினைச்சாலும் சாப்பிட இயலாது,
அவர் சரியாக மூச்சடிக்கிறார். ஒருவர் சிரித்தால் அவர் மூச்சடிக்கிறது ஸ்டைல் சரியாக, அதை நிரூபிப்போம். நெக்ஸ்ட், அடுத்தது என்ன? இப்ப பிரெயின் என்று சொன்னா அது வந்து ஒரு மெயின் ஸ்விட்ச் காட்டியது. ரெண்டாவது, ஜாக்கிரதையா புரிங்க, நான் இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கிறேன். இந்த மூளை ஒரு கிளேயா மாறி களிமண் எடுத்து ஒன்று செஞ்சு இப்ப கோப்ப செய்யலாம், கையில கொடுத்தா சரி. இப்ப உடனே அது காயறதுக்கு முன்னாடி அந்த களிமண் என்ன பண்ணலாம் தெரியுமா? உடனடியாக அந்த களிமண் எடுத்து உருட்டி டக்குன்னு வேற மாதிரி ஒன்று செய்யலாம், வேற ஏதாவது பண்ணலாம். அந்த களிமண் என்ன ஒவ்வொரு ஸ்டைலுக்கு மாத்தலாம். காஞ்சதுக்கு பிறகு இப்ப எனக்கு இது வேண்டாம், எனக்கு கொடமுண்டு செஞ்சு தாங்கண்டா, போட்டு உடைக்கத்தான் வேணும். மனசும் அப்படித்தான். ரெண்டு நாளைக்கு உள்ளக்கு இடம் கொடுத்துட்டீங்கண்டா, மூணாவது நாள் உங்களுக்கே கட்டுப்படுத்த முடியாது. அது எப்படின்டா, உளவியலாளர் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் பொட்டிக்குள்ள ஒரு வண்ணத்திய போட்டு கிளாஸ் பொட்டியை ஃபுல்லா பூட்டினா வண்ணாத்திக்கு வெளி உலகம் விளங்குது, போகணும் என்று வருகுது, ஆனா கிளாஸ்ல மோதி உள்ளக்க போகுது. நீங்களே உங்க மனசுல ஏதாவது போட்டா போகணும் அழிக்கணும் என்று ட்ரை பண்ணுவீங்க, பட் அது ஆள் பதிஞ்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணினாலும் போகல, அழிக்க முடியாது. நிறைய பேர் அப்படிதான் ஊர்ல வந்து இறங்கிட்டு இவரை முடிச்சா நல்ல இருக்குமே, இவங்களை முடிச்சா நல்ல இருக்குமே நினைக்கிறது. ஒன்னு அவ்வளவுதான், நினைப்புக்கு கதவை திறந்து கொடுத்தா நாளைக்கு அந்த புள்ளைய முடிக்க கூடாது. இல்ல இல்ல அவங்களதான் முடிப்பேன், என்னம்மா ஏன் அப்படி? ஏன் அதுதான் இந்த மூளையில் இருக்கக்கூடிய மனசு. இந்த மனசுல ஏதாவது போடுறது ஜாக்கிரதை. இந்த நிமிஷத்துல இருந்து புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு போற வர்றதுக்கு எல்லாம் கதவு திறக்காதீங்க. கதவு தட்டும், உங்க மனசை கேட்கும், போடட்டுமா விடட்டுமா? ஏன் தெரியுமா? இந்த போறதுனால தான் அவ்வளவுமே நடக்குது. முதல்ல ஆசையாக விழும், ரெண்டாவது அது தேவையாக்கப்படும். தேவையாக்கப்பட்டால் அந்த ஃபைல யாருக்கும் அளிக்கலாது, தேவை நிறைவேற்றப்படணும். முதல்ல ஆசை, ரெண்டாவது தேவை. தேவை என்பது அதிபயங்கரமான ஃபைல், அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன். தேவை இருக்கணும், தேவை இல்லாமல் தேவை வரக்கூடாது. அந்த தேவைகளை தான் இந்த சமுதாயம் ஏராளமாக இருக்கிறாள், ஏராளமாக இருக்கிறாள். அதனால சொல்றேன், இந்த இடம் தான் முக்கியம். நெக்ஸ்ட் போடு. சரி, இப்ப என்ன பண்றோம்? கம்ப்யூட்டர், வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ட்ரபிள் ஷூட் பண்ணணும், கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணணும். இப்ப என்ன பண்றாங்க? தேவையா கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணணும்டா, கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் வேலையெல்லாம் பண்றாங்க, சரியாக செய்கிறார்கள். கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் தண்ட கம்ப்யூட்டர் உடைஞ்சிட்டா அதை கொண்டு போய் ரிப்பேர் பண்றாங்க. ஆனா ஒரு காரியம், எப்பயாவது யாராவது சொல்லியிருக்கிறீங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண நீங்க என் மூளையை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், எங்க வாப்ப மூளையை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தான் பார்க்கணும், என்னமோ தெரியாது, எங்க தாய் மூளையை ரிப்பேர் பண்ண கேட்டிருக்கீங்களா? எப்பயாவது பிரெயினை ரிப்பேர் பண்ணணும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அப்படி என்றா இன்றைக்கு நாங்கள் ரிப்பேர் பண்ண தான் போகிறோம், உங்க மூளையை ரிப்பேர் பண்ண தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் காத்து கொண்டிருக்க, கொஞ்ச நேரத்தில் ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட், எல்லாமே பாடி வாஷ் எடுக்கிறாங்க, குளிக்கணும், பிள்ளைய கூட குளிப்பாட்டணும், நல்லா குளிப்பாட்டணும். அதுக்காக நீ எல்லோரும் அவரவர் உடம்பை குளிப்பாட்டுகிறாங்க. எப்பயாவது பிரெயின் வாஷ் மூளையை குளிப்பாட்டு நினைச்சிருக்கிறீங்களா? மூளை எடுத்து குளிப்பாட்டுருக்கிறீங்களா? அதுக்கு என்ன கலட்டி எடுத்து அப்படியே தண்ணியில போட்டு எடுக்கலாம்? உங்க மூளையில நிறைய அழுக்கு இருக்குது, இதை மட்டும் நீங்க மாத்துட்டீங்கடா, உங்களுக்கு மெமரி இல்லை, மெமரி இல்லை, ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லைன்னு சொல்ற அத்தனையும் இல்லாம போயிடும். ஸ்டக் ஆகுது மூளை, நிறைய குப்பைகள் நிறைஞ்சு, குப்பைகளை வெளி போட்டுட்டு நல்லபடியா மூளையை சுத்தப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சத்துல நாங்க மூளை